முன்பின் தெரியாதவரிடம் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம். ஆனால் தெரிந்தவரிடம் நன்றியோடு இருப்பதுதான் சிறப்பு. பிறகு உன்னிஷ்டம். சரி, தெற்கு நோக்கி செல்லுங்கள். இடைமருதூர், குடையூர், இளையாங்குடி போன்ற பகுதிகள் தான் எப்போதும் செல்வ செழிப்பாக இருக்கும். அங்குதான் உங்களுக்கு தேவையான 500 நெல் மூட்டை மணிகள் கிடைக்கும். வாங்கி வாருங்கள். பிறகு இனிமேல் என்னை அழைக்காதீர்கள், நான் வருகிறேன். உன் பணத்தை பெற்றுச் செல். பணத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். பிழைக்க தெரியாதவன். பணம் வேண்டாம் என்று போகிறான். நமக்கு மிச்சம் தானே? மிச்சம் தான். நாம் நாளையே பயணத்தை தொடங்க வேண்டும். உடனே புறப்படுவோம். புறப்பட வேண்டும். வளர்த்தகடா மார்பில் பாயும் என்று சொல்வார்கள். அதை போன்று நாம் வளர்த்து விட்ட தரகரே நம் மீது பாய்கின்றார், பார்த்தீர்களா? அவன் பேச்சை விட்டு தள்ளுங்கள். இங்கு எவர்களிடம் நெல்மணிகளை கொள்முதல் செய்வது? அதை பற்றிதான் நானும் யோசித்துக் கொண்டு வருகிறேன். பார்ப்போம், யாராவது இந்த ஊரிலே வராமலா போய் விடுவார்கள். ஆமாம், அதோ ஒரு வழிப்போக்கன் வருகிறான். அவனிடம் விசாரிப்போம். விசாரிப்போம், விசாரிப்போம். இதோ வந்து கொண்டிருக்கிறான். ஐயா வணக்கம். வணக்கம். எங்களுக்கு நெல்மணிகள் வேண்டும். இந்த ஊரில் கிடைக்குமா? ஏன், உங்கள் ஊரில் கிடைக்காதா? நாங்களும் நெல்மணிகள் விற்பனை செய்யும் வியாபாரி தான். அப்புறம் என்ன, தங்களுக்கே நெல்மணி விற்கும் இடம் தெரியாதா? எங்கள் ஊரில் சேதாரம் ஏற்பட்டு விட்டது, ஏதும் கிடைக்கவில்லை. அதனால் தான் தங்களிடம் கேட்கிறோம். அனைத்தும் அழிந்து விட்டது? முற்றிலும் அழிந்து விடவில்லை. இருந்தாலும் எங்களுக்கு தேவையான பொருள் கிடைப்பது அரிதாகிவிட்டது. அப்படி எவ்வளவு நெல்மணிகள் உங்களுக்கு தேவை? எங்களுக்கு ஒரு 500 முடைகள் தேவைப்படுகிறது. 500 முடைகளா? ஏன், அதிலேதும் சிக்கலா? நீங்கள் கேட்கும் அளவிற்கு நெல்மணிகள் வேண்டுமென்றால் இளையான்குடிக்குத்தான் செல்ல வேண்டும். ஏன், இளையான்குடியில் மட்டும்தான் கிடைக்குமா? ஆம், இளையான்குடியில் மட்டும்தான் நீங்கள் கேட்கும் அளவிற்கு கிடைக்கும். அதே சமயம் நல்ல தரமானதாகவும் இருக்கும். ஏன் அவ்வூரை மட்டும் குறிப்பிட்டு சொல்கிறீர்கள்? எக்காலத்திலும் நல்ல விளைச்சலை கொடுக்கும் ஊரையா அது? அப்படி என்றால் அங்கு சென்றால் கிடைத்து விடுமா? அங்கு சென்றால் மட்டும் கிடைத்து விடாது. என்னையா, கிடைக்கும் என்கிறாய், கிடைக்காது என்கிறாய், எங்களை குழப்புகிறாயே. ஐயா, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கள் கேட்கும் அளவிற்கு அங்கு ஒருவரிடம் மட்டும்தான் கிடைக்கும். இளையான்குடியில் விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டீர்கள். இப்பொழுது ஒருவரிடம் மட்டும்தான் கிடைக்கும் என்று சொல்கிறீர்கள். ஏன், மற்றவர்கள் யாரும் விவசாயம் செய்யவில்லையா? நான் அவ்வாறு சொல்லவில்லையே. அங்கு மாறனர் என்று ஒருவர் இருக்கிறார். அவரிடம் மட்டும்தான் நீங்கள் கேட்கும் அளவிற்கு நெல்மணிகள் வாங்க முடியும். அவர் நிலத்தில் விளைச்சல் மிக சிறப்பாக இருக்கும். அவரிடம் சென்று கேட்டால் கிடைத்து விடுமா? அதிலும் சிக்கல் உள்ளது. என்னையா, கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்கள் ஐயா. அந்த மாறனார் மிகவும் நியாயமானவர். மேலும் அவர் மிகப்பெரிய சிவபக்தர். சிவனடியார்கட்கு தொண்டு செய்வதையே பாக்கியமாக கருதுபவர். ஆனால் அவரோ வியாபாரமெல்லாம் செய்வாரா என்று எனக்கு தெரியாது. இந்த காலத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்வர்களை பார்ப்பது அரிதாகிவிட்டது. இருந்தாலும் அவருக்கு பண தேவைகளும் இருக்குமல்லவா? அவரிடம் நீங்கள் வியாபாரம் செய்யவே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நான் வருகிறேன். வாருங்கள். அப்பேற்பட்டவர்களிடம் நாம் வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் தந்திரத்தை கையாள வேண்டும். ஆம், சரியாக சொன்னாய். இப்பொழுது நாம் என்ன செய்வது? ஒன்றுமில்லை. நாம் பெரிய செல்வந்தர் என்பதை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டாம். சாதாரண மனிதரை போல் சென்று அவரிடம் வியாபாரத்தை முடித்துக் கொள்வோம். அதுதான் சரி. வாருங்கள், போகலாம். போகலாம். இப்பொழுது எப்படி இருக்கிறது எனது மார்பில்? இந்த வேடத்தில் நம்மை யாருக்கும் அடையாளம் தெரியாது. ஊர் மக்களைப் போலவே நாமும் இருக்கிறோம். ஆமாம், ஆமாம். ஆகையால் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. சாதாரணமாக நீ அப்படித்தான் இருப்பாய். இப்பொழுது ரொம்பவும் சரியாக இருக்கிறாய். பிழைப்பு நடத்துவதற்காக எப்படியெல்லாம் மாறுவேஷம் போட வேண்டியிருக்கிறது? தேவையான நெல்மணிகளை தந்திரமாக பேசி கைப்பற்ற வேண்டும். அதுதான் நமது வேலை. சரியாக சொன்னாய். புரிகிறதா? புரிகிறது, புரிகிறது. பார்த்து வாருங்கள். நீரு பார்த்துச் செல். இங்கு பாம்பு இருக்கும், பயப்படாதீர்கள்.
மிகவும் களைப்பாக இருக்கின்றது. சற்றை பொறுத்துக் கொள்ளுங்கள். வந்த காரியம் நிறைவேற வேண்டாமா? சற்று ஓய்வு எடுத்து விட்டு போகலாம். ஊருக்கு ஏதாவது கூழ் கிடைக்கின்றதா என்று பார்ப்போம். வாருங்கள் வாருங்கள். தர்மா, மாறனாரை சந்திப்பதற்குள் நமது இடுப்பு ஒடிந்து விடும் போல் இருக்கிறதே, கிடைப்பாரா? பாப்போம். ஐயா ஒரு நிமிடம், இங்கு மாறனார் என்பவர் யார்? அவர் கூட பெரிய செல்வந்தர் ஆயிற்றே, இங்கு இருக்கிறார். அதோ தலைப்பாகை கட்டிக்கொண்டு வயலில் வேலை செய்கிறாரே அவர்தான். என்னையா, இந்த ஊரிலே மிகப்பெரிய செல்வந்தர் என்றார்கள், இப்படி வயலில் கூலி வேலை செய்கிறார்? அவர் எப்போதுமே அப்படித்தான். வேலையாட்களின் சிரமம் தெரிந்தவரால் தான் அவர்களை வைத்து வேலை வாங்க முடியும் என்பது அவரது கொள்கை. அதனால் தான் அவரே வேலை செய்கிறார். அதற்காக இவ்வளவு பெரிய செல்வந்தர் வயலில் இறங்கி கூலி ஆட்களுடன் வேலை செய்வது ஆச்சரியமான விஷயம்தான். அது போகட்டும், நாங்கள் வெகு தொலைவிலிருந்து வருகிறோம், அவரை சந்திக்க வேண்டும். சற்று அழைக்கிறீர்களா? அது போகட்டும், நாங்கள் வெகு தொலைவிலிருந்து வருகிறோம், அவரை சந்திக்க வேண்டும். சற்று அழைக்கிறீர்களா? சற்று பொறுங்கள், இதோ தெரிவிக்கிறேன். ஐயா, தங்களை காண வெளியூரிலிருந்து இருவர் வந்துள்ளனர். என்னை காணவா? சரி சரி, அவர்களை வர சொல். ஆகட்டும் ஐயா. அவர் போயிருக்கிறார், நம்மை பற்றி என்ன என்பதை தெரியப்படுத்துவார். என்ன என்பதை அவர் வந்ததும் நாம் தெரிந்து கொள்வோம். அதை வைத்து நாம் என்ன செய்வது என்பதை முடிவெடுப்போம். அதோ வந்து கொண்டிருக்கிறார், வந்து கொண்டிருக்கிறார். உங்களை அழைத்து வர சொன்னார், வாருங்கள். இதோ வருகிறோம், வருகிறோம். நான் சென்று வருகிறேன் ஐயா. ஐயா வணக்கம். தங்களை காண வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறோம். வணக்கம். இருவரும் உணவருந்தினீர்களா? நீங்கள் வெகு தூரம் பயணித்து களைப்பாக வந்திருக்கிறீர்கள், வீட்டிற்கு சென்று உணவருந்து விட்டு பேசலாம். ஐயா, தாங்கள் மிகப்பெரிய செல்வந்தர், கொடைவள்ளல் என்று இந்த ஊர் மக்கள் பேசிய போது அதை நான் நம்பவில்லை. ஆனால் முன்பின் தெரியாத எங்களிடம் நீங்கள் காட்டும் அன்பு, உபசரிக்கும் பண்பு எங்களை வியப்பில் ஆழ்த்திவிட்டது. தாங்கள் உபசரித்ததே உணவு அருந்தியது போல ஆகிவிட்டது. ஒரு மனிதன் தன் கோபங்களையும் ஆசைகளையும் ஏன் வலியை கூட அடுத்தவர்களுக்கு தெரியாமல் பொறுத்து கொள்ள முடியும். ஆனால் அடுத்தவர்களுக்கு தெரியாமல் பசியை பொறுத்து கொள்ள முடியாது. ஆஹா, நம் மனதில் உள்ள எண்ண ஓட்டங்கள் சீராக நல்ல நிலையில் சூழலை தக்க வைத்துக் கொள்வது பசியற்ற தன்மைதான். அந்த பசியினை போக்கும் உணவினை அடுத்தவருக்கு கொடுப்பதற்கு எதற்காக தயங்க வேண்டும்? அதுவும் சரிதான். சரி சரி, பாதையில் நின்று பேசுவானேன். வாருங்கள், வீட்டிற்கு சென்று உணவருந்து கொண்டே பேசலாம். மலர்கொடி, இவர்கள் நம் விருந்தினர்கள், நாம் நன்றாக உபசரிக்க வேண்டும். நன்றி ஐயா. ஆயிற்று ஐயா. போதும் போதும்.
வாருங்கள். வாருங்கள் மலர்கொடி, உணவு உண்பதற்கு உடனே ஏற்பாடு செய்கிறேன். நீங்கள் அமருங்கள், நான் இதோ வந்து விடுகிறேன். வாருங்கள். வருகிறோம். இலை எப்படி இருந்தால் உணவு உண்பவர்கள் வாழை இலை இடக்கை பக்கம் நுனி இலை வருவது போலவும் வலக்கை பக்கம் அகன்ற அடியிலை வருவது போலவும் உண்பதுதான் முறையாகும். மாற்றியிருந்தால் என்னவாகும்? வாழை இலையில் தனலட்சுமி வாசம் செய்வதாக புராணங்கள் கூறுகின்றன. ஆகையால் அவைகளுக்குரிய மரியாதையோடு உண்பதுதான் முறையாகும். அப்படியென்றால் வறுமைகள் கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்றால் வாழை இலையில் தான் சாப்பிட வேண்டும். ஓ, அத்தகைய பழக்கம் கொண்டவர்கள் லட்சுமி கடாட்சம் பெறுவார்கள் என்பது திண்ணம். அது மட்டும் இன்றி வாழை இலையில் சாப்பிட்டால் உடலுக்கு குளிர்ச்சி தரும். வாழை இலையில் உள்ள குளிர்ச்சி நாம் உண்ணும் உணவின் சூட்டினை குறைத்து நமக்கு சரியான தட்பவெப்ப நிலையை அளிக்கிறது. ஒரு வாழை இலையில் உணவருதுவதில் இவ்வளவு விஷயங்கள் உள்ளதா? அது மட்டுமல்ல, உணவு உண்பவர்கள் கண்ட திசையில் அமர்ந்து உண்ணுதல் கூடாது. கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உண்பதால் நீண்ட ஆயுளும், தெற்கு திசை நோக்கி அமர்ந்தால் புகழும், மேற்கு திசை நோக்கி இருப்பின் செல்வம் பெருகும் என்றும் கூறுவர். அதே போல வடக்கு திசையை பார்த்து உணவு அருந்த கூடாது என்று பெரியவர்களும் கூறுவார்கள். இத்தனை நாளாக நாம் உணவு அருந்துவது பசியை போக்கத்தான் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உணவில் உடல்நலம், மருத்துவம், வாழ்வியல் இவை இத்தனையும் கலந்திருப்பது இன்றுதான் நான் உணர்ந்து கொண்டேன். சரி, பரிமாறு. போதும் போதும். நாங்கள் வந்த விஷயம் என்னவென்றால், வெகு தூரம் பயணம் செய்திருப்பீர்கள். முதலில் சென்று ஓய்வெடுங்கள். எதுவாயினும் பிறகு பேசிக்கொள்ளலாம். வாருங்கள். என்னப்பா இவர், முன்பின் தெரியாதவர்களை தம்மை தேடி வந்த காரணத்திற்காக உணவிட்டு வீட்டில் தங்க வைத்துள்ளாரே! இப்படிப்பட்ட மனிதனை இன்றுதான் பார்க்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட மனிதனும் நமக்கு தேவைதான். ஏனென்றால் அவன் புத்திசாலித்தனமாக இருந்தால் நாம் வாழ முடியுமா? வாழ்நாளில் அவர் நம்மை போன்றவர்களை இதுவரை சந்தித்ததே கிடையாது. ஏனென்றால் ஊரில் யாரை கேட்டாலும் அவர் பெரிய செல்வந்தர் என்று சொல்கின்றார்கள். ஆனால் அதற்கான எந்தவிதமான அறிகுறியும் இல்லாமல் மிகவும் எளிமையாக இருக்கின்றாரே. நானும் அதைத்தான் யோசனை செய்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு பெரிய செல்வந்தன் எவ்வித கர்வமும் இன்றி இப்படி சாதாரண வீட்டில், வீட்டை விடப்பா, இவ்வளவு செல்வத்தை வைத்துக் கொண்டு அவனே வயலில் இறங்கி அவனே சேற்றிலே வேலை செய்கின்றானே, அதற்கும் ஒரு மனம் வேண்டும். அதெல்லாம் சரி சரி சரி, இவரிடம் சற்று நெல்மணிகளை அதிகமாக கேட்க வேண்டும். வெள்ளம் இப்படி அப்படி என்று ஏதாவது கதை சொன்னால் இனாமாகவும் கொடுத்து விடுவான் போல. ஆராளமாக.
என்ன சாமியார்களை வைத்துக் கொண்டு ஏதோ பூஜை செய்து கொண்டிருக்கிறார். பார்ப்போம் பார்ப்போம், என்னதான் செய்கிறார் என்று பார்ப்போம். ஒன்றும் புரியவில்லையே. ஆமாம், பார்த்தாயா, நெல்மணிகளை அவர்களுக்கு தானமாக வழங்குகிறார். அதானே, அவரோட மனைவியும் அவருக்கு ஒத்துழைப்பாக இருக்கின்றாரே. ஆமாம் ஆமாம், அங்கே பார் அங்கே பார். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி இப்படி இறை தொன்று ஆற்றும் உங்களுக்கு அந்த இறைவன் என்றும் குறையாத செல்வத்தை கொடுத்தளிப்பான். பார்த்தாயா, எங்களுக்கு எதற்கையா இந்த செல்வம்? இருக்கும் செல்வமே போதுமானது. பார்த்தாயா, அதுவும் வேண்டாம் என்கிறார். இப்புவியில் செல்வம் இன்றி தவிப்போர்க்கும் ஏழை எளியோர்க்கும் அது போய் சேரட்டும். என்னப்பா இவர் சுத்த மூடராக இருப்பார் போல இருக்கிறதே. அவனவன் செய்யும் புண்ணியங்களால் செல்வம் குவிய வேண்டும் என்று இறைவனை வேண்டுவான். அது தனக்கு வேண்டாம், அதை மற்றவர்களுக்கு கொடுத்து விடு என்று சொல்பவனை இன்றுதான் பார்க்கிறேன். ஆமாம், பிறகு எதற்குத்தான் தான தர்மம் செய்கின்றாரோ தெரியவில்லையே. ஆமாம் ஐயா, என் கணவன் கூறியது போலவே எங்களிடம் இருக்கும் செல்வமே போதுமானது. இந்த உலகில் யாவரும் தனக்காகவும் தன் நலனுக்காகவும் தானம் தர்மம் செய்கின்ற வேளையில் நீங்கள் மற்றவர்களுக்காக வேண்டுதல் அந்த இறைவனின் செவியை விரைவாய் சென்றடையும். உங்களை போன்ற உள்ளம் கொண்டவரிடம் தானம் பெறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்றும் இதுபோல் சிவத்தொண்டினை தொடருங்கள். இறைவன் உங்களுக்கு நிச்சயம் அருள் புரிவார். எங்கள் உடலில் உயிர் இருக்கும் வரை இந்த தொண்டினை நாங்கள் நிறுத்த மாட்டோம். மிக்க மகிழ்ச்சி, யாம் வருகிறோம். வாருங்கள். திருச்சிற்றம்பலம். சரி சரி, இப்போது ஓய்வெடுத்து விட்டு பிறகு வந்து பேசலாம். ஆமாம் ஆமாம், வா வா. வருகிறேன் வருகிறேன்.